हाय फ्रेंड्स इनकी नम्बर आंध्रा स्टाइल कीरे पप्पु एप्पडी पन्नलाम पार्कलाम वांग इदुक्कु தேவையான इंग्रेडिएंट्स कीरे वंदु ना इनकी एडुत्तुक्किरदु पालकीरा इदु नल्ला वाश पन्नी नरुक्की वेच्चिरुक्केन 1/4 कप वरैक्कुम तोरम परप्पु 2 तक्काली नरुक्किनदु 1 टेबलस्पून वरैक्कुम सांबार पोडी पेरुंगायम पच्चै पट्टाणी ओरु 1/4 कप ओरे ओरु वेंगायम नरुक्किनदु ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் இந்த கீரை பப்புவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ குக்கர்ல தான் பண்ண போறோம் இப்போ பாருங்க குக்கர்ல வந்து நான் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுல 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த மிளகாய் நறுக்கி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிடலாம் அது ஒரு வாசனைக்கு தான் நறுக்கி வச்ச வெங்காயமும் இப்போ சேர்த்துடலாம் இந்த ரெசிபி வந்து மெயினா ஆபீஸ் கோயர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இல்ல ஓளவு கலந்து விட்டுக்கோங்க போறோம் இப்போ நம்ம எடுத்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த பாலக்கீரையை ஆட் பண்ண போறேன் பாலக்கீரை தான் போடணும் இல்ல எந்த கீரை வேணா நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு கீரை வந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது தோரம் பருப்பு ஒரு 1/4 கப் வரைக்கும் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் ஆட் பண்றேன் கொஞ்சமா பெருங்காயம் ஒன்றரை டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து கீரை மூழ்கிற அளவு ஊத்தினா போரும் ரொம்ப ஊத்தினா ரொம்ப நீர்க்க போய்டும் இப்போ இந்த கீரைக்கு நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் கரெக்ட்டா இருக்கு தண்ணி கீரைக்கு மேலையும் இல்ல ரொம்ப கீழையும் இல்ல கரெக்ட்டா இருக்கு சோ இந்த மாதிரி இருந்தா தான் வந்து சரியா வரும் திக்கா வரும் இல்லனா ரொம்ப நீர்க்க போய்டும் இல்லனா தீஞ்சு போய்டும் அதனால ஓரளவு கரெக்ட்டா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நான் 1 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் யூஷுவலாகவே நம்ம கீரையில் எந்த ரெசிபி பண்ணதாக இருந்தாலும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலை கலந்துட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம் 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுத்து கீரை பப்பு இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம் சில நாள் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க முடியாத நாட்கள் இருக்கும் அப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க Do like, share and subscribe. Thank you.